திமுக எம்பி ஜெகத்ரட்சகன் மருமகன் நாராயணசாமி இளமாறனிடம் ஐடி அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக எம்பி ஜெகத்ரட்சகன் மருமகனிடம் ஐடி அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகிறார்கள். திமுக எம்பி ஜெகத்ரட்சகனுக்கு சொந்தமான பல்வேறு இடங்களில் வருமான வரித்துறையினர் கடந்த 5 நாட்களாக விசாரணை நடத்தி வருகின்றார்கள். இதனைத் தொடர்ந்து எம்பி ஜெகத்ரட்சகன் மருமகனிடமும் ஐடி அதிகாரிகள் விசாரணை தற்போது தொடங்கி இருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை பெறுவதற்காக செய்தியாளர் ரங்கபாண்டி இணைப்பில் நிற்கிறார். ரங்கபாண்டி, கூடுதல் விவரங்களை பகிருங்க. வணக்கம். முன்னாள் அமைச்சரும் திமுக எம்பியுமான ஜெகத்ரட்சகனுக்கு சொந்தமான 40க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டதில் இன்று 5வது நாளாக 20க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனையானது நடைபெற்று வருகிறது. பெரும்பாலான இடங்களில் நடத்தப்பட்ட சோதனை அடிப்படையில் பல முக்கிய ஆவணங்களும் பணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் அவர்களுக்கு சொந்தமான இடங்கள் மற்றும் அடையாளம் உள்ள அவர்கள் இல்லத்தில் பெருமளவு நகைகள் கைப்பற்றப்பட்டதாகவும், நகை மதிப்பீட்டாளர்களை கொண்டு இந்த நகைகள் அளவீடு பணியும் நடந்து வருவதாக கூறப்படுகிறது. தற்பொழுது அவருடைய மருமகன் நாராயணனை வருமான வரித்துறை சோதனை தற்போது விசாரணை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே ஜெகத்ரட்சகன் நடத்தக்கூடிய இந்த 12 நிறுவனங்களில் இவர் இயக்குநராக இருக்கக்கூடிய சூழலில் அவரிடம் ஜெகத்ரட்சகன் குறித்த தொழில் நிறுவனங்களுடைய முதலீடு மற்றும் அதற்கு வரக்கூடிய வருமானங்கள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை இங்க இருக்கக்கூடிய வருமான வரித்துறையினர் சோதனை விசாரித்து வருகிறார்கள். ஏற்கனவே ஜெகத்ரட்சகனுடைய மகளினுடைய இல்லத்தில் இந்த வருமான வரி சோதனை நடத்தப்பட்ட நிலையில் அவரை நேற்று இரவு இங்கே சென்னைக்கு அவர் அடையாது இருக்கக்கூடிய ஜெகத்ரட்சகனுடைய இல்லத்தில் வர வைத்து அவருடைய மருமகன் நாராயணசாமி இளமாறன் தற்பொழுது வரை வருமான வரித்துறை சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனுடைய தொடர்பு எந்த மாதிரி இருக்கும்னு கொஞ்சம் சொல்லுங்க ரங்கபாண்டி. இப்போ வந்து இப்போ இந்த மருமகன் நாராயணசாமி இளமாறனிடம் வந்து இப்போ விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். இந்த விசாரணை எவ்வளவு குறிப்பிட்ட நேரத்திற்கு போகும்னு நமக்கு தகவல் இருக்கிறது? நிச்சயமாக கடந்த 5 நாட்களாக தொடங்கப்பட்ட இந்த சோதனையானது இன்று வரை நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த சோதனை இன்று முடிவுக்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வருமான வரித்துறை தகவல்கள் கூடப்பட்டாலும் கூட, முக்கியமாக அதாவது 40க்கும் மேற்பட்ட இடங்களில் நடந்த சோதனையானது தற்பொழுது 20 இடங்களில் முடிவடைந்து இன்னும் பல்வேறு குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே 20க்கும் மேற்பட்ட இடங்களில் மட்டுமே இந்த சோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்நிலையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பதாக கூறப்படும் நிலையில் இந்த விசாரணை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக கூறப்படுகிறது. காரணம் என்னவென்றால் அவருடைய ஜெகத்ரட்சகனுடைய பல முக்கிய நிறுவனங்களை கையாளக்கூடிய அவரது மருமகன் நாராயணசாமி இளமாறனுடைய இறுதி விசாரணை நடத்துவதாகவும் தற்பொழுது தகவல் கிடைத்திருக்கிறது. இதன் அடிப்படையில் அங்கு கிடைக்கப்பட்ட அதாவது வருமான வரித்துறையினர் கைப்பற்றிய முக்கிய ஆவணங்கள் அடிப்படையில் இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்படுகிறது. இந்த நிறுவனங்களுக்கு அந்த முதலீடு மற்றும் செலவினங்கள் குறித்து இந்த வருமான வரித்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய சூழலில் முறையான தகவல்கள் கிடைக்கப்பட்டால் மற்றும் ஏற்கனவே ஜெகத்ரட்சகன் கைதாவார் என்ற ஒரு கருத்து நிறுவிய சூழலில் அவருடைய மருமகன் நாராயணசாமி இளமாறனுடைய அந்த விசாரணை மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரங்கபாண்டி.